ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் ஃபார்ட்டி டூ டைப் த்ரீ இப்போ பார்சல் ஃபிராக்ஷன் பார்த்துருந்ததுலேயே அதில் வந்து டைப் த்ரீ இப்போ பார்க்க போகிறோம் டினாமினேட்டர் கன்டைன்ஸ் கோட்ராடிக் ஃபேக்டர் விச் கேனாட் பி ஃபேக்டரைஸு இன் லீனியர் ஃபேக்டர் அதாவது என்னன்னா இந்த டினாமினேட்டர் கொடுப்பாங்க இல்லையா பார்சல் ஃபிராக்ஷனில் டினாமினேட்டர் நம்மளால் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது அது கோட்ராடிக் ஈக்குவேஷனாக இருக்கும் அது வந்து லீனியர் ஃபேக்டராக நம்மளால் பிரிக்க முடியாது லீனியர்னால் சொல்யூஷன் வர மாதிரி பிரிக்க முடியாது அதை மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரேஷனல் ஃப்ராக்ஷன் பிஆப்எக்ஸ் டிவைட் பை க்யூஆஃப்எக்ஸ் இஃப் க்யூஆக்ஸ் இஸ் தி குவார்டிக் ஃபாக்டர் ஏஎக்ஸ் கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அண்ட் கெனாட் பி ஃபேக்ட்ரரைஸ்ட் இன்டூ லீனியர் ஃபேக்டர் தேன் பிஆப்எக்ஸ் டிவைட் பியா கியூஆப் எக்ஸ் கேன் பி ரிசால்வ் இன் டூ ஃபார்ஷல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஃபார்ம் ஏஎக்ஸ் கேபிட்டல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைட் பை ஏஎஸ் கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் செவன் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபைவ் மார்க் கொஷின் எல்லாமே இது ரிசால்ட் இன்டூ ஃபார்ஷியல் ஃபிராக்ஷன் டூ எக்ஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சார் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் பாருங்கள் கிளியர்லி இந்த இடத்துல தட் போட்டாச்சு தட் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது கண்டிப்பாக நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஒரு திஸ் இஸ் நாட் பாசிபிள் இதே எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்தால் நம்மளால் ஃபேக்ட்ரைஸ் பண்ண முடியும் இது பண்ண முடியாது அது மாதிரி கேஸஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பாரு லட் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கேனட் பி ஃபேக்ட்ரைஸ் ஃபேக்டரைஸு இன்டூ லீனியர் ஃபேக்டர் அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா அதை தாங்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எஸ் மைனஸ் ஒன்றுட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதை எப்படி பிரிக்கலாம் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் எதை நம்மளால் ஃபேக்ட்ரைஸ் பண்ண முடியாதோ அதை தான் வந்து அடுத்த லெட்டர் எடுத்துக்கணும் இங்கே நீ இங்கே இதை இங்கே கூட போட்டுக்குன்னா ஏ பிஏஎஸ் ப்ளஸ் சின்னு போடலாம் ஆனால் இங்கே ஃபஸ்ட் நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறத எடுத்ததுனால ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் நம்மளால் எது பண்ண முடியலையோ அடுத்த டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பி எக்ஸ் ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது மல்டிப்ளையிங் பை x மைனஸ் ஒன் நின்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதே சேம் PROCESS தான் ஆனால் எதை நம்மளால் factorize பண்ண முடியாது linear நம்மளால் பிரிக்க முடியாது அது மாதிரி பிரிக்க முடியாது தான் c ப்ளஸ் சீன்னு இது இதை ஃபஸ்ட்டு எடுத்துருந்தாங்க ஏஎக்ஸ் b பீனு எடுத்துகிட்டு இதை வந்து சீனு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய wish இப்போ பாருங்கள் அது நம்ம இதை எல்லா ப்ராப்ளத்துலேயும் பார்த்த மாதிரி தான் இதால் நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னால் பண்ணும்போது எல்ஹெச்எஸ் சைடு வந்து எது மட்டும் எல்ஹெச்எஸ் சைடு எது மட்டும் இருக்குன்னா டூ மட்டும் இருக்கும் நீங்கள் ஏ இன்ட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பி இன்ட்டு பிஎஸ் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் இருக்குது திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் இதே சேம் ப்ராசஸ் தான் எக்ஸ் இக்வல்டு ஒன்னு நம்ம சப்மிட் பண்ணும்போது எது ஜீரோ ஆகிடும் ஏ ஜீரோ ஆகிடும் அப்போ இது எக்ஸ் இவட்டு ப்ளஸ் ஒன்னு சப்மிட் பண்ணும்போது சாரி இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் அதாவது இந்த இடத்துல சப்ஸிட் பண்ணால் இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆச்சுன்னா பியும் சியும் ஜீரோ ஆகிடும் அப்போ நம்மளுக்கு ஏ மட்டும் தான் கிடைக்கும் அதான் ஒன் மைனஸ் ஒன் போட்டும்போது இந்த டேம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்டு ஏ வந்து ஒன் ப்ளஸ் ஒன் பி எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸோட வேல்யூ ஜீரோ தானே எக்ஸுக்கு சாரி எக்ஸுக்கு ஒன் தானே கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல ஒன் மைனஸ் ஒன் மல்டிபிள் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஜீரோ ஆயிடும் அப்போ ஏவுடைய வேல்யூ ஏன்னு இருக்கும் த்ரீ அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு த்ரீ பை டூ நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஈக்வேட்டிங் தி கோவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கொயர் பண்ணுறான் அதுதான் உன்னுடைய சொன்னநிலையாக ஈக்வேட்டிங் கோவிபிஷன்ஸ் மெத்தடு அதை யூஸ் பண்ணும்போது எல்ஹெச்எஸ் சைடு எக்ஸ்கொயரே கிடையாது ஆனால் ஆர்ஹச்எஸ் சைடு பாருங்கள் இங்கே ஏ இன்டி எக்ஸ்கொயர் ஒரு டேர்ம் வரும் ஆனால் ஏன்னு போட்டுக்க வேண்டியதான் இங்கே எல்ஹெச்எஸ் எதுவும் கிடையாது இங்கே ஏன்னு போட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பிஎக்ஸ் ப்ளஸ் சீன்னு இருக்குது இன்டி எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு இருக்கிறதுனால அப்போ இதால் அது மட்டும் பண்ணும்போது பிஎக்ஸ் ஸ்கொயர்னு கண்டிப்பாக ஒரு டேர்ம் வரும் அப்போ எக்ஸு ஸ்கொயருக்குடைய பக்கத்தில் இருக்கிறத மட்டும் எழுதணும் அப்போ அதனுடைய கோவிப்ஷன்ஸ் வந்து பி அப்போ ஏ ப்ளஸ் பீனு கிடைக்கும் ஆல்ரெடி ஏ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்போ த்ரீ பை டூ ப்ளஸ் பி இக்கோல் பி இக்கோல் மைனஸ் த்ரீ பை டூன்னு எனக்கு கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஈக்குவேட்டிங் கோவிப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிப்ஷன்ஸே எடுத்து எழுதணும்னு அர்த்தம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்லேருந்து தான் பார்க்கணும் எல்லாச்சும் சைடு எக்ஸ்கொயரே கிடையாது நல்லா ஜீரோ போட்டேன் ஏ இன்ட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்கிறதுனால எவ்வளோ மட்டும் இல்லை போனால் எக்ஸ்கொயர் வரும் எக்ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற கோயன்ஸ் வந்து ஏ அதை அங்கே எழுதிட்டேன் அதே போல் இங்கே பண்ணும்போது பிஎக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால பிஎக்ஸ் பிஐயும் பிஎக்ஸால எக்ஸை மட்டும் இல்லை போனால் பி எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா பி நான் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் ப்ராசஸ் நம்மளுடைய சொல்லிட்டு இல்லையா அது நெக்ஸ்ட் இப்படி எக்ஸ் இக்குவல் ஜீரோன்னு சப்ஸ்ட் பண்ணுறேன் எக்ஸு ஜீரோனு ஈக்வேஷன் நம்பர் ஒன்ல பண்ணும்போது டூ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் ஏ ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பி ஜீரோ ப்ளஸ் சி ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் வரும் அப்போ நம்ம என்ன கிடைக்குனா ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஒன்று ஏயோட வேல்யூ இங்கே ஒன்றுன்னு வரும் மைனஸ் நன் கிடைக்கும் சி நம்மளுக்கு கிடைக்கும் மைனஸ் சி அப்போ ஏ மைனஸ் சி அப்போ ஃபோர் தீஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஒன்று ஒன் ஈக்குவல்டு ஒன் ஈக்குவல்ட்டு இப்போ சி ஈக்குவ்ட்டு ஒன் இந்த சைடு வந்துடும் இல்லையா அப்போ த்ரீ பை டூ மைனஸ் ஒன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ டூ மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் சி ஈக்குவல்டு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு சி இக்குவல் ஒன் 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 வரும் ஃப்ரம் ஒன்னில் எடுத்தபோது சப்ஸர்ட் பண்ணணும் எப்பவுமே தெரியும் இல்லையா இது தான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று அப்போ இது என்னென்னு வரும் ஈக்வேஷன் நம்பர் டூ ஒன்று எடுத்தாங்க ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்போ அது எதுவுமே சப்செட் அப்புறம் ஈக்வேஷ் நம்பர் ஒன்னில் சப்செட் பண்ணுவது ஃபர்ஸ்ட்டு எடுத்த பாருங்கள் அதான் இங்கே ஒன்று சப்சிட் பண்ணும்போது ஏ ஏவடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சுன்னா த்ரீ பை டூ த்ரீ பை டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸு பியோடய வேல்யூ நம்ம என்னென்னு கிடச்சிது மைனஸ் த்ரீ பை டூனுக்குது மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று நம்ம இங்கே ஏதியாச்சு மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்போ ஏவுடைய வேல்யூ பி ஓடய வேல்யூ சியோடய வேலையை எடுத்து போய் இங்கே சப்செட் பண்ணிட்டா பண்ணிட்டால் த சொல்யூஷன் ஓகே தேங்க்யூ அடுத்தது அதை நம்ம இன்னும் ஃபேக்டர் இன்னும் நம்ம அதை சிம்பிள் பண்ணி எடுத்துன்னா என்ன வரணும் த்ரீ பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று நினைக்கலாம் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எல்சிஎம் எடுத்துக்கிங்களே இருக்குது இல்லையா இந்த டூ டிவைடில் ரெண்டுமே டூவாக இருக்கிறதுனால அதை நான் எல்சிஎம் எடுத்தேன் அதை எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு த்ரீ பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ மீதி ப்ராப்ளம்னு பார்த்து கிளாஸில் பார்க்கலாம்